நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பகவான் கிருஷ்ணர் மகாபாரத காலத்திலேயே கலியுகத்தை பத்தி மிக தெளிவாக என்னென்ன நிகழும் என்பதை பற்றி அப்பவே சொல்லியிருக்காரு. கிருஷ்ண பரமாத்மா சொன்ன 5 கசப்பான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோல விவரமா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணர் சொன்ன விஷயம் 100% அப்படியே உண்மையா நடந்துட்டு தான் இருக்கு. துவாபர யுகத்தில் வாழ்ந்த பாண்டவர்கள் வனவாசம் சென்ற போது கலியுகம் பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு முறை கிருஷ்ணரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஐவரும் கிருஷ்ணரிடம் சென்று கலியுகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ்வான், மக்கள் எந்த எண்ணத்தை கொண்டிருந்தால் நற்கதி அடைவார்கள்னு கேட்டிருக்காங்க. அவங்கள பார்த்து சிரிச்சபடியே கிருஷ்ண பரமாத்மா, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க 5 ஒரு விஷயத்த செய்யுங்கன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் பாண்டவர்களை இந்த காட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் போயிட்டு அங்க தங்கி இருந்துட்டு வாங்க, அங்க நீங்க எந்த செயலை பார்த்தாலும் அதை என்கிட்ட வந்து விவரமா சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணரோட உத்தரவை தட்டாம பாண்டவர்கள் 5 காட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பார்த்த விஷயத்தையெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுபடி தர்மர், நான் முதல் முறையாக 2 தும்பிக்கை கொண்ட யானையை பார்த்தேன், அது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தணுச்சுன்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு கிருஷ்ணர், கலியுகத்தில் மனிதர்களின் நிலை இப்படித்தான் இருக்கும், அவர்கள் 2 தரப்பில் இருந்தும் சுரண்டப்படுவார்கள். அரசியல்வாதிகள் ஏதாச்சும் சொல்லி வாக்கு சேகரிப்பாங்க, ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொன்ன வாக்குறுதிகளை சுத்தமா மறந்துடுவாங்க. மக்களோட நலன் பற்றி துளி கூட சிந்திக்க மாட்டாங்க. இதுதான் 2 தும்பிக்கை கொண்ட யானையை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. தர்மனோட கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் சொன்ன பிறகு பீமன் கிருஷ்ணரை நோக்கி தன் கண்ட காட்சியை பத்தி எடுத்து சொல்றாரு. பசு ஒன்று அழகிய கன்றை ஈன்றெடுத்தது, தன் நாக்கால் தடவி சுத்தம் செய்தது. கன்று முழுவதும் சுத்தம் செய்யப்பட்ட பிறகும் தாய் பசு தன் நாக்கால் சுத்தம் செய்யறத நிறுத்தவே இல்லை. அதனால கன்று குட்டி காயம் ஏற்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு அப்பவும் தன்னோட செயலை நிறுத்தாம தன்னோட நாக்கால தடவி கொடுத்துட்டே இருந்துச்சு. ஒரு தாய் எப்படி தம் பெற்ற குழந்தைக்கு காயம் ஏற்படுத்த முடியும், இதுதான் எனக்கு ஏற்பட்ட குழப்பம் கிருஷ்ணான்னு பீமன் அவர் பார்த்த விஷயத்த கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட கிருஷ்ணர் பீமன் கிட்ட, இந்த கலியுகத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பாங்க. இந்த அளவற்ற பாசத்தால பிள்ளைகள் தவறே செய்தாலும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம பிள்ளைகளோட தப்பான வாழ்க்கைக்கு பெற்றோர்களும் துணையாகவும் காரணமாகவும் இருப்பார்கள். இதனால பிள்ளைகளோட எதிர்கால வாழ்க்கை துன்பத்தோட பிடியில் சிக்கி தவிக்கும். ஒரு மகன் துறவியாகிவிட்டால் அவனுக்கு சீக்கிரமே முக்தி கிடைச்சிடும், ஆனா தன் மகன் துறவியாகிட்டா அவனோட வாழ்க்கை என்ன ஆகும்னு பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க. கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை கவர்ந்து இழுத்து தங்களோடையே வச்சிருப்பாங்க. இதனால அவனோட வாழ்க்கை அங்கேயே அழிக்கப்படுது. அவனோட கர்மாக்களால் அவன் மீண்டும் மீண்டும் பூமியில் பிறந்து துன்பப்படுவான். இப்படி பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு பெற்றோர்களே யமனாகிறார்கள். இப்படி பீமன் பார்த்த காட்சிக்கான அர்த்தத்தை பகவான் கிருஷ்ணர் விளக்கி சொல்லியிருக்காரு. அடுத்து அர்ஜுனன், ஒரு பறவையின் சிறகில் வேதங்கள் எழுதி இருந்துச்சு, ஆனா பறவை மனிதரோட பிணத்தை பிச்சு தின்றதையும் நான் பார்த்தேன். இந்த வினோதமான நிகழ்ச்சி தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினுச்சுன்னு கிருஷ்ணர் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கலியுகத்தில் அறிஞர்கள்னு அழைக்கப்படுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆசிரமம் நடத்தும் சாமியார்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களோட நோக்கம் மற்றவர்களின் சொத்தை அபகரிப்பதிலேயே இருக்குமே தவிர அவங்களால எந்தவித நன்மையும் மக்களுக்கு கிடைக்காது. மற்றவர்களின் பணத்தை பறிக்க ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாரும் தன்னை துறவின்னு சாமியார்னு யோகின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. மிகவும் குறைவானவர்களே உண்மையான துறவிகளா இருப்பார்கள்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கண்ட காட்சிக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அர்ஜுனனுக்கு பதில் கிடைத்த பிறகு நகுலன் கிருஷ்ணரை நோக்கி தன் கண்ட காட்சியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு மலையில இருந்து மிகப்பெரிய பாறை ஒன்று உருண்டு கீழே வேகமா உருண்டு வந்துச்சு. அது வர வழியில இருந்த எல்லா பெரிய மரங்களையும் அடியோட சாச்சுக்கிட்டு வந்துச்சு. ஒரு இடத்துல சின்ன செடி மேல மோதி அவ்வளவு பெரிய பாறை நின்னுடுச்சு. இத பார்த்ததும் எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, என்னடா இது, பாறை சம வெயிட்டா இருக்கும், அதுக்கு கீழே வர வேகத்துல தடையா இருந்த எல்லாமே தெரிச்சுக்கிட்டு போச்சு. ஆனா அது எப்படி ஒரு சாதாரண சின்ன செடி அவ்வளவு பெரிய பாறைய தடுத்து நிறுத்தினுச்சுன்னு இதுக்கு என்ன அர்த்தம் கிருஷ்ணான்னு கேட்டிருக்காரு நகுலன். அதுக்கு கிருஷ்ணர், இந்த கலியுகத்தில் மனிதர்களின் பக்தி பலவீனம் அடையும், அவனோட வாழ்க்கையும் இடிந்து விழும். கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களின் நல்ல சொற்களை கேட்க மாட்டாங்க. நாளுக்கு நாள் ஒழுக்கத்தில் இருந்தும் நல்ல சிந்தனை மற்றும் நல்ல எண்ணத்தில் இருந்தும் அவங்க விலகுவாங்க. யார் நல்லதை எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம அவங்க செயல்படுவாங்க. இப்படிப்பட்டவர்களையும் பாறையா நிறுத்தின சின்ன செடியை போல
இறைவன் மேல் வைக்கும் உண்மையான பக்தி மட்டுமே அவனை நிதானத்தோடு செயல்பட வைக்கும். இதுதான் நீ பார்த்த காட்சிக்கான அர்த்தம்னு கிருஷ்ணர் நகுலன் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு. நால்வரை தொடர்ந்து சகாதேவனும் தான் கண்ட காட்சிய கிருஷ்ண பகவான் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காரு. நான் காட்டுல நிறைய கிணறுகளை பார்த்தேன். எல்லாத்துலயும் ரொம்ப சுவையான தண்ணீர் நிரம்பி வழிந்தது. ஆனா ஒரே ஒரு கிணத்துல மட்டும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம வறண்டு போய் கிடந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் கிருஷ்ணா, எனக்கு புரியவே இல்லைன்னு சகாதேவன் கேட்டிருக்காரு. அதுக்கு கிருஷ்ணர், சகாதேவா, இந்த கலியுகத்தில் பணக்காரர்கள் பொழுதுபோக்கிற்காகவும் தங்கள் பிள்ளைகளோட திருமணத்திற்காகவும் பண்டிகை நாட்களிலும் ஏராளமான செல்வத்தை செலவு செய்வாங்க. ஆனா பசியுள்ள ஒரு ஏழைய பார்த்தா அவங்களுக்கு உதவ துளி கூட ஆர்வம் காட்ட மாட்டாங்க. தன்னோட உடலுக்கு தேவையான சந்தோஷம், குடிப்பழக்கம், இறைச்சி சாப்பிடுவது பொழுதுபோக்கிற்காக அவங்க அதிக பணத்தை செலவு செய்வாங்க. நீ பார்த்த கிணறுகளை போல் பணக்காரவங்க இன்னும் மேல மேல சேர்த்துக்கிட்டு பணக்காரவங்களாதான் மாறிக்கிட்டே போவாங்க. இன்னொரு பக்கம் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவே மாறிக்கொண்டிருப்பார்கள். இதற்கான தீர்வு தங்களோட கர்ம பலன்களுக்கு ஏற்ப கடவுள் கொடுத்ததை வைத்து நிம்மதியாக வாழ வேண்டும். அடுத்தவங்க அப்படி ஆடம்பரம் செய்யறாங்க, அவங்க பிள்ளை திருமணத்தை இப்படி பிரம்மாண்டமா நடத்தி இருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி செய்வோம். தன்னோட சக்திக்கு மீறி கடன் வாங்கி நிம்மதியை தொலைச்சு கடன் அடைக்கவே வாழ்க்கையை முடிக்காம அவங்க அவங்க சக்திக்கு தகுந்தாற் போல் வாழ வேண்டும். நம்ம கிட்ட ஒன்னும் இல்லையேன்னு கவலைப்படாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டு நம்மால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மறுபிறவி வேண்டாம் என்று இந்த ஜென்மமே என் பாவத்தை எல்லாம் மன்னித்து முக்தியை கூட இறைவான்னு இறைவனிடம் சரணடைபவர்கள் கலியுகத்தில் துன்பப்படாமல் வாழ்வார்கள். இல்லை என்றால் மிக மோசமான துன்பங்களை எல்லாம் கலியுகத்தில் போக போக அனுபவிப்பார்கள்னு கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவர்களிடம் சொல்லியிருக்காரு. கலியுகம் எப்படி இருக்கும்னு தங்களோட கேள்வி தங்கள் கண் முன்னாடி கலியுகத்தையே காட்டிய பரமாத்மா கிருஷ்ணரை 5 பேரும் அடிபணிந்து வணங்கி விடை பெற்றிருக்காங்க. கல்கி ஷம்பலாங்கிற மாய நகரத்துல அவதரிக்க போறாருன்னு நம்ம விஷ்ணு புராணத்திலயும் இந்து மதத்துலதான் நம்புறாங்கன்னு பார்த்தா திபெத்தில் வாழ்ந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் ஷம்பாலாங்கிற மாய நகரம் இருக்கத உறுதியா நம்புறாங்க. திபெத் மக்களோட கருத்துப்படி ஷம்பாலா ஒரு கிராமமோ நகரமோ இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம்னு சொல்லப்படுது. ஷம்பாலா எப்படி இருக்கும்னா 8 இதழ்களை கொண்ட தாமரை பூ மாதிரி இருக்குமா, அதை சுற்றி பனிமலைகள் சூழ்ந்திருக்குமா. அந்த தாமரை இதழுக்கு நடுவில் இருக்க பகுதி தான் ஷம்பாலான்னு சொல்றாங்க. சிலர் இமயமலை பகுதி தான் ஷம்பாலானும் நம்புறாங்க. ஆனா எது உண்மைன்னு கலியுகம் முடியும் போதுதான் தெரிய வரும் போல. ஷம்பாலாவில மக்கள் வாழ்றதாகவும் நம்பப்படுது. அங்க இருக்கவங்க அதிக செல்வந்தர்களாகவும் எந்த நோய் நொடியும் இல்லாம பல 100 வருடங்கள் உயிரோடு வாழ்றதாகவும் சொல்றாங்க. கல்கி அவதாரமா வர போறாருங்கிறதுக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பல புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்க மாதிரி கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மறுபடியும் கிருதயுகத்தை உருவாக்க போற விஷ்ணுவோட அவதாரமான கல்கி ஒரு அந்தனரோட குடும்பத்தில் தான் அவதரிக்க போறாருன்னு பல நூல்கள்லயும் குறிப்பிட்டிருக்காங்க. கல்கி அவதரிக்கும் போது களிமுற்றிய இந்த உலகத்துல அநியாயம் மட்டும்தான் நிறைந்திருக்குமா. பொன்னிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி எல்லாம் வற்றி போய் மறுபடியும் தேவலோகத்துக்கே போயிடுமா. பசு இனமே அழிந்து போயிடுமா. மனித நேயம்னு ஒன்னு மக்கள் கிட்ட துளி அளவு கூட இருக்காதா. பருவநிலைகள் மாறி மாறி வருமா. கோடை காலத்துல குளிர்காலமும் மழை காலத்துல வெயில் காலமும் வருமா. தலைவர்கள் எல்லாரும் மக்களோட பணத்தை சுரண்டிதான் வாழ்வாங்களா. மனுஷங்களோட உடம்புலையும் மனசுலையும் பலம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகுமா. ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ஏமாத்தி தான் பிழைப்பு நடத்துவாங்களா. ஒவ்வொரு மனுஷனோட ஆயுள் காலமும் குறைந்த காலத்துல முடிஞ்சிருமா. அதனால யாருமே அவங்களோட கல்வியில் கவனம் செலுத்த மாட்டாங்களா. அசைவ உணவுகளை மட்டும்தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்களா. மழை அப்படின்னு ஒன்னு இருக்கதே மக்கள் மறந்து போயிடுவாங்களாம். பேராசை காரணமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொள்வாங்களாம். கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்க மாட்டாங்களா, மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்க மாட்டாரா. சொத்துக்காக சொந்த தாய் தந்தையரையே வெட்டி கொலை செய்வாங்களாம். பிராமணர்கள் வேதங்களை மறந்து ஹோமம் பண்றதை கைவிட்டு எதையுமே ஒழுங்கா கடைபிடிக்க மாட்டாங்களாம். ஐயோங்கிற அழுகுரல் மட்டும்தான் அதிகமா கலியுகத்துல ஒலிக்குமா. பூகம்பம், கடல் சீற்றம், சுனாமின்னு இயற்கை பேரழிவுகள் அதிக அளவுல நடக்குமா. அதர்மம் மட்டுமே நிறைந்து தர்மம் அழிந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் கும்பராசியில் புரட்டாசி மாத சுக்லபக்ஷ திதியில அவதரிப்பாராம். அப்போ கும்பராசியில பறக்க போறவங்க பெரிய சாதனையாளர்களா இருப்பாங்களாம். வெற்றிகளை குவிக்கும் சக்தி வாய்ந்தவங்களாகவும் இருப்பாங்களாம். கல்கி அவதாரம் பூமியை நெருங்குவதற்கான அறிகுறிகள்ல ஒன்னா சூரியனையும் நிலாவையும் நம்மளால ரொம்ப பக்கத்துல வெறும் கண்ணால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. கல்கி அவதாரம் பூமியில் அவதரிக்கும் காலகட்டம் நெருங்கும் போது நிலா முன்பை விட அதிக வெளிச்சத்தோடு இருக்குமா. எப்பவுமே இருக்க வெண்மை நிறத்துல இல்லாம சிவந்த நிறத்தில் காணப்படுமா. சூரியனும் அதே மாதிரி அளவுக்கு அதிகமான கதிர்களை வெளியிடுமா. கல்கி அவதாரம் எடுக்கும் போது பூமியில் மட்டுமல்லாமல்
மற்ற கிரகங்களின் தோற்றத்திலும் மாற்றங்கள் நடக்குமா? விஷ்ணு பகவான் எடுத்த 9 அவதாரங்களை நீங்க நம்புறீங்க அப்படின்னா கலியுக முடிவில் அவர் எடுக்க போகும் கல்கி அவதாரத்தையும் நீங்க நம்பிதாகணும். கலிமுற்றி அதர்மம் தலைவிரித்து ஆடும்போதுதான் விஷ்ணு அவரோட 10வது அவதாரத்தை எடுக்க போறாருன்னு விஷ்ணு புராணம், கல்கி புராணம்னு நம்ம ஹிந்து புராணத்துல மட்டும் சொல்லலங்க, புத்த மதத்திலையும் திபெத்தியன் புத்திசம்ல காலச்சக்கர தந்திரான்னு கல்கியை பத்தி சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டியானிட்டியில சொல்லப்பட்ட இயேசுவோட 2 வருகைன்னு இப்படி எல்லா மதங்களிலும் அவங்க வழிபடுற கடவுளோட 2 வருகையை இந்த உலகத்தோட நன்மைக்காக அதர்மத்தை அழிக்க ஒருத்தர் பிறந்து வரப்போறான்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க. ஏன், நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு கல்கியின் வருகை கட்டாயம் நடக்கும் என்று. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? கிருஷ்ணர் சொன்ன 5 விஷயங்கள் இப்போ இந்த கலியுகத்தில் நடக்குதா இல்லையான்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பதிவு செய்யலாம்னு உங்க விருப்பத்தையும் சொல்லுங்க. அதிக நபர்கள் சொல்ற டாபிக் எடுத்து சீக்கிரமே அடுத்த வீடியோ பதிவு செய்யறோம். இது போல மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.